இந்த முறை இரண்டு தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் நாம் போட்டியிட இருக்கிறோம். இரண்டிலும் வெற்றி பெற இருக்கிறோம். அப்படி பெறுகிற வெற்றி நமக்கு அடுத்த பாய்ச்சலாக அமையும். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் முதல் முறையாக நமக்கு கிடைக்கும். அது அரசியல் அரங்கில் நமக்கான மதிப்பீட்டை உயர்த்தும். அடுத்து வர இருக்கிற 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அரசியல் அரங்கிலே நாம் தனிப்பெரும் சக்தியாக, தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக நிமிர்ந்து வீறு நடை போட முடியும், நெஞ்சுயர்த்தி வீறு நடை போட முடியும். அனைத்து தரப்பு மக்களின் நல்லாதரவை பெற்ற ஒரு மாபெரும் இயக்கமாக தலை நிமிர்ந்து நம்மால் நடக்க முடியும். ஆகவே அருமை தோழர்களே, இந்த தேர்தலை நாம் நமது கொள்கை பகைவர்களை வீழ்த்துவதற்கான களமாக பார்க்கிற அதே வேளையில், நம்முடைய அடுத்த பாய்ச்சலை உறுதிப்படுத்துவதற்கான களமாகவும் இதை கருத்தில் கொண்டு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். இந்த 30 நமக்கு ஓய்வு வேண்டாம், உறக்கம் வேண்டாம், சோர்வு வேண்டாம், சோம்பல் வேண்டாம், உணவு உறக்கத்தை பற்றி கவலைப்படாமல் கடும்பாடு அரும்பாடு பட வேண்டும், பெரும்பாடு பட வேண்டும். வீட்டுக்கு வீடு மக்களை சந்தித்து மக்களிடையே இருக்கிற ஐயங்களை நீக்க வேண்டும், கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டும், நமக்கு எதிராக பரப்புகிற அவதூறுகளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இந்த அரும்பணிகளை வாக்காளர்களை நேருக்கு நேர் சந்திப்பது என்கிற அரும்பணிகளை நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாக்காளரும், நான் 2 பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன், பொது இடங்களில் நின்று துண்டறிக்கைகளை கொடுத்தேன், நமது சின்னம் பானை சின்னம் என்று முழக்கமிட்டேன் என்பது அல்ல தேர்தல் பணி. 2 நாளோ 3 நாளோ அல்லது 1 வாரமோ 10 நாளோ இந்த தொகுதியிலே இருந்து பணியாற்றக்கூடிய தோழர்கள் அல்லது 30 இருந்து பணியாற்றக்கூடிய தோழர்கள், ஒரு நாளைக்கு நான் 100 வாக்காளரை சந்தித்தேன். ஒரே வாக்காளரை நான் 3 சந்தித்தேன் அல்லது 4 சந்தித்தேன். அவரிடத்தில் திரும்ப திரும்ப நான் வாக்குகளை கேட்டு இந்த சின்னத்தை பதிவு செய்தேன், வேண்டுகோளை வலியுறுத்தினேன் என்று நீங்களே திருப்திப்படக்கூடிய அளவுக்கு வாக்காளர்களை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும். 10வது பொதுவிலே நின்று ஓட்டு கேட்டு முழக்கமிடுவது அல்ல தேர்தல் பணி. பொது இடங்களிலே சுவரொட்டிகளை ஒட்டுவது மட்டுமே தேர்தல் பணி அல்ல. பேருந்து நிலையங்கள் போன்ற பொது இடங்களில் நின்று பொதுமக்கள் கைகளிலே துண்டறிக்கைகளை கொடுத்துவிட்டு போவது தேர்தல் பணி அல்ல. காலியாக உள்ள சுவர்களில் சின்னங்களை வரைந்துவிட்டு போவது தேர்தல் பணி அல்ல. இந்த பணிகள் யாவற்றையும் விட ஒரு கிராமத்திற்கு சென்று அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், வாக்காளர் ஒவ்வொருவரையும் சந்தித்து, இந்த முறை நீங்கள் பானை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்பது தான் தேர்தல் பணி. அவர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு விடையளிப்பது தான் தேர்தல் பணி. அவர்களுக்குள்ள சந்தேகங்களை நீக்கி அவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவது தான் தேர்தல் பணி. கும்பலாக சென்று கோஷம் போடுவதல்ல, வண்டி வாகனங்களில் சென்று ஆர்ப்பாட்டம் செய்வதல்ல, திரும்புகிற திசையெல்லாம் கொடிகளை கட்டிவிட்டு தோரணங்களை கட்டிவிட்டு திருவிழா கோலத்தை உருவாக்குவது தேர்தல் பணி அல்ல. இதையெல்லாம் செய்யாமலேயே கூட தேர்தல் பணி செய்ய முடியும். அதுதான் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே 100 சந்திப்பது, ஒவ்வொரு வாக்காளரையும் 1 முறைக்கு 3 சந்திப்பது, 5 சந்திப்பது, அந்த 100 5வது சந்திப்பது. அவர்கள் எவ்வளவு கோபப்பட்டாலும் அல்லது கேள்விகளை எழுப்பினாலும் அல்லது ஐயங்களை தெளிவுபடுத்த விரும்பினாலும் அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இப்படி இயக்கத் தோழர்கள், பணிக்குழுக்களில் இடம்பெற்றுள்ள தோழர்களாக இருந்தாலும் பணிக்குழுக்களில் இடம்பெறாத தோழர்களாக இருந்தாலும் இந்த தேர்தல் பணிகளை இவ்வாறு தீவிரப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.